சொல்றதுக்கு சொல்றதுக்குள்ள சேனல்ல நான் உங்க அருள் செல்வி இன்னைக்கு ஒரு துக்கமான விஷயத்த தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவியின் பிரபல காமெடி நடிகர் வடிவேல் பாலாஜி உடல்நல குறைவு காரணமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க விஜய் டிவில கலக்கப்போவது யாரு அது இது எது போன்ற ஷோக்கள்ல தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சவர் தான் வடிவேல் பாலாஜி அதை விட முக்கியம் திரையில வடிவேல் மாதிரியே இவரும் இருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் மேனரிசம்லாம் அப்படியே காபி பண்ணி வடிவேல் மாதிரியே வலம் வந்ததால இவரை வடிவேல் பாலாஜி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இவர் இருக்கிற இடம் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும் இவர் மிகச்சிறந்த நடிகர் மட்டும் இல்லை மிகச்சிறந்த நல்ல மனிதரும் கூட பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஒரு அட்டாக் வந்திருக்கு ஸோ பிரைவேட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை அங்க அவங்களால ஃபாலோ பண்ண முடியாத ஒரு காரணத்தால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேமிலி வந்து இவரை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க அந்த உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு திரு வடிவேல் பாலாஜி அவங்களை டேரக்டர் நெல்சன் தான் வந்து கோலாமாவு கோக்கிலா படத்துல வந்து நடிக்க வச்சாரு இன்னும் எண்ணற்ற படங்கள் ஆயிருக்காரு வடிவேல் பாலாஜியோட இழப்பு வந்து ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் திரைத்துறைக்கு எங்களோட சொல்றது சேனல் சார்பா அவரோட குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்